பேர் அருண் தானே? ஆமா. நார்த் இந்தியால என்ன பேர் உங்களுக்கு? அருண்ணா. கேரளால அருண்ணா. அருணேவா? இல்லல இல்ல, வட இந்தியில பேர் அருண். அருண் ஹே அப்படின்னா கிடையாதுல்ல? அருண் 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 தானே? அப்புறம் எப்படி பேரடி மாறும்? வணக்கம். நேற்று வீட்டுக்குள்ள வர்றப்ப அப்பார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து கீழே நின்று, ப்ரோ நீங்கள் அப்படின்னாரு. ஆமாம், நான் தாங்க, நான் ஒரு சிம்பிள் தான் சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், என் பேர் அருணோதயன் அப்படின்னா. ஆமாம் ப்ரோ, உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா. நீங்கள் உங்கள் பேருங்கன்னா பேர் சொன்னாப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏடியாக இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் ஆக்சுவலாக அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாப்பில். ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு கனவை நோக்கி நகர்றப்ப என்ன ஆனாலும் சரி, இங்கே நம்ம இருக்கணும், சர்வே பண்ணணும். ஆனால் நம்ம பேஷன் வந்து நம்ம கனவு வந்து அது அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடுற பல பேரை கண் கூட நேராக பார்க்குறப்ப, அவங்க நம்மளோட ஃபாலோவராக இருக்கப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது குருதி ஆட்டம் அப்படிங்கிற படம். ஸோ அந்த படத்தோட இயக்குனர் அந்த படத்தோட ஆடியோ அனுப்பிச்சப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னோடய ஏடிஸ் எல்லாம் இப்போ இந்த லாக்டவுனில் படம் கொஞ்சம் ஆடி கேப் விடுறப்ப ஊருக்கெல்லாம் போகாமல் இங்கேருந்து ஸ்விக்கி டெலிவரிலாம் பண்ணுற பசங்களாக கூட இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். ஸோ அதை நான் பார்த்துட்டு நேராக இந்த விஷயங்களை கண் கூட பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா எடுக்கணும் அப்படின்னு வர்ற பசங்க கண்டிப்பாக சினிமாவை வீணடிக்கவே மாட்டாங்க. நம்ம பெருமைப்படுற பல விஷயங்கள் அவங்க சினிமாவில் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம் குருதி ஆட்டம். குருதி ஆட்டம், இந்த படத்துக்கு ஏன் குருதி ஆட்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். படம் முழுக்க பயங்கர பிளட், வயலன்ஸ், கொடூரமான கொலைகள், கேங் வார், ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, பயங்கர குழப்பமான கதை. ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சு வர்றப்ப உங்களுக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப தெளிவாக புரியும். எனக்கு இந்த படம் ஏன் பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு படத்தோட கதாநாயகன் எப்படி இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பதட்டத்தை மக்களுக்கு உண்டாக்கிட்டாலே கண்டிப்பாக மக்கள் வந்து என்கேஜிங்காக படத்தை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறது செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு. என்ன அது இன்ட்ரோல் பிளாக்குள்ளே இவ்வளவு குழப்பமான விஷயங்களை வச்சிருக்காரு. ஸோ எப்படி ஹீரோ இதை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் குழப்பங்களை வச்சு ஹீரோ மேலே ஃபுல்லாக விஷயங்களை பிரச்சனைகளை அப்படியே டம்ப் பண்ணி இவ்வளோ பிரச்சனை எப்படா ஹீரோ வந்து ஆப்போசிட் கேங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலே ரெண்டு நாள் தேவைப்படும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கே ரெண்டு நாளுக்கு மேலே தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கப்போ எப்படி ஹீரோ அதை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் படத்தை ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். ஸோ அதுக்கான சொல்யூஷனாக ரொம்ப நம்ப தகுந்த வகையிலேயே கிளைமேக்ஸுமே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வில்லன் ஆப்போசிட் நாங்கள் பேசுகிறப்ப இங்கே ஸ்பீக்கர் ஃபோனில் ஒரு விஷயம் கேட்குது அப்படின்னா அந்த எக்கோ கூடவா தெரியாத ஒரு ஒரு அவங்க படத்தில் சொல்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு படத்தை எடுத்தோம், ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்தோம், ஒரு ஹீரோயின் கொண்டு வந்து இப்படி ஆட விட்டோம் அப்படிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க கதையை மட்டுமே நம்பி ஒரு படத்தை எடுக்கிறாங்க, ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் குருதி ஆட்டம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் போன ஸ்க்ரீனில் க்ரௌடு ரொம்ப கிட்டத்தட்ட 30% க்ரௌடு தான் இருந்துச்சு. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நல்ல படமாக இருக்குது, ஏன் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டீங்க? நான் அப்போ ரிவியூவில் போய் சொல்கிறேன், எல்லோரும் தேட்டருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த வகையில் நான் உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் குருதி ஆட்டம் படத்தை இப்போ பார்க்க மாதிரி அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைகள் இல்லாத படம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த படத்தையுமே அங்கே நிறைய சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கன் சேஸ் இது என்கவுண்டர் சம்திங் வரும். ஸோ அதில் அந்த கன் ஷூட் பண்ணுற அந்த நபர் அந்த போலீஸ் அதிகாரிகள் மூணு பேர் வந்து கத்திட்டு ஓடி வருவாங்க. ஆனால் பார்த்தா பிஜி மட்டும் தான் ஓடும், வாயில் அவங்க கத்திட்டு ஓடி வந்துருப்பாங்க. ஸோ அது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே சில எரர்ஸ் இருக்குது. ஆனால் அது ஏன் அது எந்த காரணத்தால் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் முழுசாக உணர முடியுது. படத்தை ரஷ் பண்ணி சீக்கிரம் அவுட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ் நிறைய லொக்கேஷன் மாறி 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 பார்க்குற ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்களுக்கு ஜம்ப் ஆகி நிறைய ஷார்ட்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் லென்த்தான படம் தான், ஆனால் ஸ்டில் போர் அடிக்காமல் போகுது. அதே மாதிரி படத்தில் வர எல்லா கேரக்டருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது எல்லாமே நம்ப தகுந்த வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த படம் மதுரையை கதைக்களமாக கொண்டு நகர்றனால எஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி போகிறப்போமே எல்லாருமே ஒன்ஸ் அப்பான் எ டைம் த லிவ்ட் கோஸ்ட் மாதிரியே இருக்காங்க. எல்லாருமே ஒரு பயங்கரமான ஆளாக இருந்துட்டு இப்போ அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு சிக்கல் வர்றப்ப மறுபடியும் அந்த பழைய கோஸ்ட் வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி பல காட்சிகளை பல விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாமே ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு சிக்கல் வருது அப்படிங்கிறப்ப டக்குன்னு கத்தி எடுத்து சுற்றுறாங்கன்னா யார் அவன் திடீர்னு கத்தி எடுத்து சுற்றுறேன் எத்தனை பேர் போடுறான் அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்துடக்கூடாது இல்லை. ஸோ
அவன் இப்படிப்பட்ட ஆள் இவ்வளவு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு தான் இவ்வளவு அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அவரு கத்தியெடுத்து பல பேரை சரக்கு 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 போட்டு தள்ளுறப்ப அது நம்பத்தகுந்த வகையில இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா சொல்றாங்க, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதுல ஒரு மேட்ரு ட்ரெய்லர் கூட வந்துச்சு. நம்ம பிடிச்ச நபர் வந்து ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பை நம்ம கான்சிடர் பண்ணுறதா இல்லை அந்த நபர் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துறதா அப்படிங்கிறப்ப நம்ம நமக்கு நெருக்கமானவங்களை தான் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். அந்த வசனம் ஆரம்பத்தில் வரும். ஸோ அது எங்கே அடாப்ட் ஆகுது, எங்கே பொருந்துது அப்படிங்கிறத படத்தோட ஒரு முக்கியமான காட்சியில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து செடி ஊனி வச்சுட்ருக்கும், அந்த ரோஸ் செடி ஊனி வச்சுட்ருக்கும். ஸோ அப்படி வைக்கிறப்ப ஒரு செடி ரொம்ப காஞ்சி போயிருக்கும், ஆனால் படத்தோட பாதிக்கிட்ட வந்து அந்த செடி பூ பூத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே படத்தில் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமே ஸ்டார்டிங்கில் வைக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமான அர்த்தங்கள் செகண்ட் ஹாஃபில் வருது. ஸோ இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையா அப்படின்னு கேட்டால், எஸ், என்னோடய படத்தில் இது மாதிரிலாம் இருக்கும். நான் ஒரு கவனிக்கத்தக்க தேவையான விஷயங்களையும் என் படத்தில், அது ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் வைப்பேன் அப்படிங்கிறதான் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவரோட ஸ்டைலாக இருக்குது. அது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ், படத்தில் சில கேரக்டர் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ அப்படி ட்ரிகர் ஆகிறப்ப என்ன இதுக்கெல்லாம் டென்ஷனாக வரான், இதுக்கெல்லாம் வந்து கத்தியடி சுற்றுறான் அப்படின்னு நம்ம கேட்குற வகையில் எந்த காட்சியுமே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து தன்னோட குழந்தைக்காக, சின்ன பொண்ணுக்காக, அந்த பொண்ணு நல்லா ஆயிடணும் எப்படியாது, ஏன்னா ஏதோ மோசமான நோய் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக போராடுது. அமைதியாகவே இருக்குது, பெரிய மட்டக்கையுது, ஆனால் அமைதியாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்டில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவான், அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்க, அந்த பொண்ணை பற்றி சொல்லிட்டு போவான், உனக்கு காசு தேவை அப்படின்னா நீ வந்து பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்க வேண்டியதானே, அதோட கதைலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த பொண்ணுக்காக தான் அடங்கியே வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ அப்படி இருக்கப்ப ஒருத்தர் வந்து தன் பொண்ணோட அதோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப எப்படி இருக்கும், அது யாராக இருந்தாலுமே இது வந்து நான் பார்த்துக்கிறேன்டா, அவங்க இந்த மாதிரி தானே இறங்கி தானே வேலை செய்வோம். ஸோ அது மாதிரி தான் படத்தில் வர எல்லா கேரக்டருமே ஒரு பாயிண்ட்டில் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த படத்தில் ரொம்ப சரியாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒரு துப்பாக்கி மேட்ரு வருது. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் துப்பாக்கி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து கன் வச்சுருக்கேன், நான் வந்து கன் பார்ட்டி, கன் சப்ளை அப்படின்னு சொல்கிற நபர்கள்லாம் இந்த படம் பார்த்தாங்க அப்படின்னா லைட்டாக இனிமேல் நான் வந்து துப்பாக்கி சப்ளையர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே கூனி குருவாங்க, வெக்கப்படுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வருது, யூஸ்லெஸ் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக வருது. படம் முழுக்கவே அந்த கேரக்டர் வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி உங்கள் கேங்லேயோ இல்லை உங்கள் குடும்பத்துலேயோ ஒருத்தன் யூஸ்லெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னா அவனை நம்ம வந்து கவனம் செலுத்தணும், அவன் மேலே தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்து மூலம் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா அந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இருக்கவங்க ஒன்ஸ் தான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், மற்ற எல்லாருமே தன்னை வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே தன் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இந்த விஷயத்தை இவனா செய்ய போகிறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவன் தான் செஞ்சுட்டு இருப்பான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களை செய்து இந்த படத்தில் முழு குழப்பத்துக்குமே அந்த கேரக்டர் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப எஸ் அந்த கேரக்டரோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப ரொம்ப சரியாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ரொம்ப சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட கதை நாயகன் அதர்வா, எஸ் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிறவரே அவர் தான். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸுமே எங்கேயுமே இவர் என்ன இப்படி பண்ணிட்டுருக்காரு, ஹீரோயிக்காக பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை மிக சரியாக பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு காட்சியில் வந்து ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு ஹோப் கொடுத்துருவார், ஆனால் இவருக்கு தெரியும் ரியாலிட்டி என்ன அப்படின்னு. ஸோ ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு, இல்லாடி சிக்கலாகி போயிடும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பாயிண்டில் அந்த குழந்தைக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டு அந்த குழந்தை மட்டும் சிரிச்சுட்டு அப்படியே சிங்கிள் ஷாட்டில் வந்து இங்கிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்து அழுவாப்பில். ஸோ அதெல்லாம் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகவே முடியாது. என்ன அப்படின்னா, எஸ் இந்த படத்தில் பின்னணி இசை இல்லாமல் இருந்திருந்தால் நிறைய காட்சிகள் கண்டிப்பாக போரிங்காக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறையா கான்வர்சேஷன் அது பயங்கர என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈவன் அவரோட பின்னணி இசை தான். பல இடங்களில் பயங்கரமான ரம்புலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரம்புலே பயங்கரமான ஒரு வைப்ரேஷனை தியேட்டரில் உண்டாக்குது. ஆனால் ஒரு கிளைமேக்ஸ் எஸ் ஆமாம் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு நல்ல பயங்கரமான ட்ராக் ஒன்று வருது. அது இந்த காட்ஸில்லா ஹெவி கோ ஹெர்வி கோ அந்த அதோட டெம்போவை பிடிச்சி இழுத்து விட்டாப்பில் இருந்துச்சு, எனக்கு அப்படி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் யுவன் சாரோட இசை. ஸோ குருதி ஆட்டம் இந்த படம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் படத்தில் எந்தெந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வச்சு எப்படி கொண்டு போகலாம், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இதனத்தையும் தாண்டிய உறவு தாண்டிய ஒரு பாசம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் செய்வான் அப்படிங்கிறதுக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அதெல்லாம் எஸ் நட்புன்னு தான் ஞாபகத்தில் வருது. அந்த ராதிகா மேமோட பையனை ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சீரியஸாகவே
என்னையா அது இவர் வந்து என்ன நடிக்கிறாரா இல்லை அப்படியே இருக்காரா ஃப்ரேமில் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்தோட கதாநாயகனுக்கும் அவருக்குமான நட்பு உருவாகிற அந்த அந்த விஷயம் இருக்குல்ல, அது ஃப்ராங்காக டு பி ஃப்ராங்க் சொல்லப்போனால் அந்த ஹீரோக்கும் ஹீரோனுக்குமான காதல் உருவாகிற அந்த மேட்டர் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையான அந்த அந்த உறவோட இந்த நட்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் அதுதான். ஸோ கண்டிப்பாக குருதியாட்டம் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி போராடி முன்னுக்கு வர்ற தன்னோட அடையாளத்தை மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் நம்பி பணம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். 3 தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கோவிலில் முனியம்மாவை கூவி கூவி அழைத்த இந்த காதல் பறவை தற்போது சிறை பறவையாகி கம்பி எண்ணி கொண்டிருக்கிறான் காதல் மன்னன் கண்ணன். இப்ப கேக்குறப்ப எனக்கு இவ்வளவு சிரிப்பு வருது. Who is this guy?